ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங், இன்றைக்கும் லீவு தான். ஸோ நான் ஏர்லியாக கொஞ்சம் எழுந்திரிச்சிட்டேன், அதனால் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி உள்ள வீடியோவை வந்து நான் இப்போ தான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலை. மேபி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் போட்டிருவேன் இன்ஷால்லா. அது பக்கத்துலேயே என்னோடய காஃபி எடுத்துருந்துருக்கேன். இன்றைக்கி நான் காஃபி போட்டேன், அப்பா ஆவி பறக்குது காஃபி. ஓகே, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, கால் ஃபார் காஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே பார்த்தாலும் இந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது, கொரோனா வைரஸ். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எஸ்பெஷலி கிட்ஸ் வச்சுருக்கவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. மைல்டாக காஃப், கோல்டு, ஃபீவர்னால் அலட்சியப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கெலாம் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டு அனுப்புங்க. ஒரு நாளைக்கு 7 to 10 times ஆகுது அவங்களுக்கு சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிகிட்டே இருங்க, கை கால் முகம் எல்லாமே. ஸோ கண்ணுக்கிட்ட, வாய்கிட்ட, அப்புறமா நோஸ்கிட்டலாம் அவங்க ஃபிங்கர்ஸை கொண்டு போகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப குட்டி குழந்தைங்கள அவங்க சொன்னாலும் புரியாது. ஸோ நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இது நான் மறுபடியும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணணும்னு நினச்சேன், ரொம்ப பயமாக இருக்குது அதனால தான். ஓகே, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். காஃபி குடிச்சிட்டு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். ஆல்ரெடி 8:30 ஆகிடுச்சு, பசங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. லீவு தானே, ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். மேபி 9:00 எழுப்புவேன். ஸோ அவங்க எழுந்திரிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், நான் அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பிள்ளைங்க எழுந்திரிச்சிட்டாங்க, அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், இதில் வந்து நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன், அதனால் கலர் உங்களுக்கு ப்ரௌனிஷாக தெரியும். எனக்கு வந்து ரெட் அவல், கொஞ்சம் துருண தேங்காய், கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு எனக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். லன்ச் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. இதாக்கு வந்து தலைக்கு எண்ணெய் தேய்க்க போகிறேன். காமிருதாவும் தலையை காமியேன், கீழே குனிஞ்சிக்கோடா, அப்படி வச்சுக்கோ. இவன் ஹேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு போனிடெயில் போட வர மாட்டேங்குது. சென்டரில் மட்டும்தான் போட முடியுது, சென்டரில் மட்டும் உங்களுக்கு நிறைய முடி வளருது அப்படியே லாங்காக, மற்ற இடத்துலலாம் வளரவே மாட்டேங்குது. ஸோ ஐ மீன் வளர மாட்டேங்குதுன்னா ஸ்லோ ஆகுது வளர்கிறதுக்கு, ஷார்ட்டாக இருக்குது. இதனால அவளுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது, தூக்கி ஃபுல்லாத்தையும் எடுத்து ஒரு பன் மாதிரி போட முடியல அவளுக்கு. ஸோ யாருக்காவது ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ நான் அவளுக்கு ஃபுல்லாக ஆயில் போட போகிறேன். என் பையனோட தலை இவனுக்கு எவ்வளோ எண்ணெய் தேய்ச்சாலும் ப்ரௌனாக தான் இருக்கும் ஹேர். ஏண்டா அப்படி தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நான் லன்ச் முடிக்க போகிறேன், செஞ்சு சாம்பார் பண்ணேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ஆஃப் பண்ணிட்டு அடுப்பேன், ஆனாலும் கொதிச்சிட்டே இருக்க பாருங்கள். இதில் வந்து கொத்தவரங்காய் பொரியல் இருக்குது. இன்னும் ஒன்றையும் ஒரு டிஷ் தான் பாக்கி, பொட்டேட்டோ கறி. உருளைக்கிழங்கு கறி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கடாயில் ஆயில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன், ஐயோ இது பேர் மறந்து போச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் நிறையா பூண்டு போடுறேன். தோல் சீச்சிட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கை அளவு கொத்தமல்லி, சாரி கருவேப்பில்லை. பூண்டு நல்லா வதங்கினோடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே வெங்காயம் சேர்க்கணும். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினே தக்காளி சேர்த்துக்கோங்க, சின்னதாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள். கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு 4 பெரிய உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் நீக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வெந்த உருளைக்கிழங்கு தானே, 1-2 மேஷ் பண்ணி விட்டுருவேன். கடைசியாக இதில் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க.
என்னோட மிளகாத்தூள் கலர் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, அதனால் உருளைக்கிழங்கு கறியும் டல்லாக இருக்குது. நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, உங்களுக்கு அது நல்ல கலராக கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வேணும்னா லெமன் புழிஞ்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த பொட்டேட்டோ கறி வந்து சாம்பாரோட மட்டும் இல்லை, நீங்கள் சப்பாத்தி பூரி இதுக்கெலாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப லைட்டாக தண்ணி தெளித்து பெரட்டி விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், லன்ச் ரெடி ஆகிடுச்சு. லன்ச்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க ரெண்டு பேரும். இப்போ ரிதா வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கா. ரிதா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணுறா. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அவளுக்கும் ட்ராயிங் தெரியுது. இல்லை ரிதா, இது யார் இதை வரைஞ்சிருக்க? நீனும் டேடியுமா? அம்மா எங்க தெரியல. சரி, இந்த கார் உனக்கு வரைகிறதுக்கு யார்டா சொல்லி கொடுத்தா? உன்னோட டீச்சரா? பியூட்டிஃபுல்லாக வரைஞ்சிருக்க. நான் கலர் பண்ணல. நீ எப்படி கலர் பண்ணுவீல? அதே கலர்ல பண்றியா கலர்? ஏன் வேற கலர் யூஸ் பண்ணுமா? வேற கலர் யூஸ் பண்றியா? தெரியாதுல்ல? தெரியாது. வாயடி. எனக்கு ஒரு தமிழ் தெரியும். தமிழ் தெரியுமா? எழுதி பார்க்கலாம். அழகா எழுதுறியே. ஈ தெரியுமா? இன்னும் சொல்லி தரலாமா உனக்கு? நீ இடியாப்ப சொல்லுவா ஈ எழுத சொன்னா. இல்ல ரிதா, இடியாப்ப தானே சொல்லுவேன் நீ? அவளே ஒரு மாதிரி ஈ எழுதி வச்சிருக்கா. நான் என்ன சொல்லி தரல அவளுக்கு, ஈ வெறும் ஆனா. அது பால். இதா பண்ணுவோமா, பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு, நாங்கள் இப்போ வந்து ஓட்ஸ் பனானா மஃபின் பண்ண போகிறோம். இல்லை என்ன பண்ண போகிறோம்? ஓட்ஸ் பனானா கப்கேக். வெரி குட். சரிதா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண போகிறா. அரை கப் அளவுக்கு ஓட்ஸ் மாவு எடுத்துக்கோங்க. நார்மல் ஓட்ஸை வந்து நீங்கள் லேசாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் ஓட்ஸ் மாவு. போட்டுடா உள்ளே போட்டு. இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுரு. ஐயோ ரிதா போட்டுட்டா. ஸோ அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். அம்மா சொல்லும் போது போடு, சரியா? காமி காமிச்சிட்டு தான் போடணும். ஆ, அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர் போடு போடு. ஓகே, இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் சால்ட் போடு. எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு, இது ஒரு மிக்ஸ் பண்ணி. ஓ ஓகே ஓகே. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சா? அது தனியாக வச்சிடலாம், சரியா? இது கொடுத்து அது தனியாக எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் வந்து ரெண்டு பனானா எடுத்திருக்கேன், ரெண்டு நல்ல பழுத்த பனானா. இது வந்து மேஷ் பண்ண போகிறோம். இது அம்மா மேஷ் பண்ணித்தரேன், அப்புறமா நீ மிக்ஸ் பண்ண. ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் மேஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் கூட எல்லாத்தையும் போட்டு அடிச்சிடலாம், அது ஒரு நல்ல சாய்ஸ். பனானாவை வந்து நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறோம். போட்டு ஃபுல்லாக போட்டு கொடு, போட்டுக்கோ. ஓகே, இது இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். போடுடா ஃபுல்லாக போட்டியா? வெனிலா எசன்ஸ் போடுங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் போட்டு. கஷ்டமாக இருக்கா? ஆ, டீஸ்பூன் வச்சுக்கோ.
இது நல்லா மிக்ஸ் பண்ண. இப்போ பனானா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்மாஷ் பண்ணியாச்சு பனானா மிக்ஸ் பண்ணி. இது என்னது? அது வந்து பனானா சுகர் அப்புறம் ஆயில் போட்டிருக்கோம். அப்புறம் என்ன போட்டிருக்கோம்? வெனிலா எசன்ஸ். அதுதான் சக்கரை இல்லை. இது போட்டுக்குவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க ட்ரை இன்கிரீடியன்ஸை சேர்த்துடலாம். ஓகே குட். நான் மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம ஸ்பாட்ச்ல எடுத்துட்டு வரேன். வாஷ் பண்ணலாமா? இல்லை இல்லை வாஷ் பண்ண வேணாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? ஆ, மஃபின் ட்ரேயில் போட்டுடலாமா? ஓகே, அப்படியே வச்சிடணும். ஓகே, இரு இரு, அம்மா சொல்கிறேன். ஒரு மஃபின் ட்ரேயில் கப் கேக் லைனரை போட்டிருக்கேன். அஞ்சு மஃபின் வந்திருக்கு. அவன் வந்து ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்கு. ஸோ நம்ம ஆன்குள்ள வச்சிடலாம். அம்மா உனக்கு பிளேட்ல வச்சு தரேன். குடு. இது ஒரு 12 மினிட்ஸ்க்கு நான் வைக்கிறேன். வெந்துருச்சு, பேக் ஆயிடுச்சு. நான் உள்ள ஸ்கியூவர் விட்டு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ கிளீனாக வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. மேலே நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம், இல்லைக்கா வால்நட்ஸ் போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் தனியாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும். மஃபின் வந்து லேசாக சூடு ஆறிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பேப்பர்லேருந்து இப்போ பிரித்து வச்சிடலாம். நீங்கள் சூட்டோடு எடுத்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக அந்த பேப்பர்லேயே ஒட்டிடும். நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் க்ளீனாக வரும் உங்களுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது மஃபின்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டயட்டில் இருக்கீங்க, மைதா மாவு ஆட்டை மாவு ரெண்டுமே அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஓட்ஸ் மஃபின் நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும். இல்லைனாக்கா நீங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வ்ளாக் இதோட முடிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.